சிவாயினவ திருச்சிற்றம்பலம் சுகர் மகரிஷி நமோ நம ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி ஜெய் ஜெய். திருக்கார்த்திகை தீபம் இந்த சுபகிருத வருடம் 2022 வருஷம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தமிழ கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் திருக்கார்த்திகை தீபம் இந்த வருடம் நிகழ்கிறது. இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்றது ரெண்டு விஷயம், கிருத்திகை நட்சத்திரம் வரணும், சமயத்தில் அது பௌர்ணமியோட சேர்ந்து வரும். சில சமயங்களில் அது பௌர்ணமிக்கு முன்பாக ரெண்டு நாள் முன்ன பின்னாலும் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் என்று வருகிறதோ, கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் திருக்கார்த்திகை தீபம். இது வந்து முதல் பாயிண்ட். அப்போ கார்த்திகை தீபம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது இந்த கார்த்திகை தீபம் எப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரே ஒரு கோவில் திருப்பதி எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோமோ அதே போல தீப திருவிழா அப்படின்னு சொன்னா அது திருவண்ணாமலை தான். இங்க ஏற்றக்கூடிய தீபத்தை அடிப்படையாக கொண்டுதான் உலகம் முழுவதும் இந்த திருக்கார்த்திகை தீபம் இன்னைக்கு எப்போ திருவண்ணாமலை ஏற்படுறாங்களோ அந்த அட் சேம் டைம் உலகம் முழுவதும் தீப ஒளி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. எல்லா வீட்டிலையும் எல்லா கோவில்லையும், சில கோவிலில் இந்த சொக்கப்பானை கொளுத்துறது, சில கோவிலில் மேலே உச்சில கொண்டு போய் ஏற்றுறது, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற வார்த்தைக்கு இணங்க அன்னைக்கு முருகர் கோவில்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆறு படை வீடுகள் ஆகட்டும், குமரன் குன்றமாகட்டும், மருதமலை ஆகட்டும், இப்படி அந்த குன்று எங்கெல்லாம் குன்றுனா சின்ன சின்ன மலைகள், சின்ன சின்ன கிராமத்தில் கூட அந்த துயஸ்தம்பம் அதாவது விளக்கு வைக்கிறதுக்காக அந்த விளக்கு தீப தூண்னே ஒன்று இருக்கும். இந்த ஊருக்கே அந்த காலத்தில் வெளிச்சமாக இருக்குமா, அந்த காலத்தில் பவர்லாம் இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுவாங்களா, கல் தூண் தீபத்தூண்னு பேரது. எங்கள் ஊர்லலாம் நாங்கள் அதை இருந்துருக்கு. சாயந்தரமானால் அதை ஏற்றி ஒரு பெரிய மடக்கில் கொண்டு போய் மேலே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ எப்படி ஒரு ஃபோக்கஸ் லைட் இருக்கோ, ரவுண்டான லைட் இருக்கோ, அந்த மாதிரி அது அந்த காலத்தில் ஃபோக்கஸ் லைட்டாக இருக்கு. அப்படி அந்த தீப ஒளி என்பது இருளை நீக்கக்கூடியது. எந்த இருளை சாமி நீக்கும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன இருள் இருக்கு, அறியாமைன்னு இருந்தால் அந்த அறியாமை இருளை நீக்கும். மனசில் மன இருள் இருந்தாக்கா அந்த மன இருளை நீக்கும். வாழ்க்கையே இருட்டாக இருக்குமே, ஆனால் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கும். அப்போ நமக்கு எது சந்தேகமாக இருக்கோ அந்த சந்தேகம் என்பது இருட்டு, அந்த இருளை நீக்கக்கூடிய ஒளி தான் இந்த தீபாவளி. அப்போ இந்த திருவண்ணாமலையில் அண்ணாந்து பார்க்கும்படியாக மலையே சிவபெருமானாக அமர்ந்திருக்கிறார். அண்ணா மலை, அங்க மலையே அண்ணாவாக இருக்கிறார், அதாவது சிவபெருமானே மலையாக இருக்கிறார். அதனாலதான் அந்த அண்ணா மலைக்கு முன்பாக ஒரு மரியாதைக்காக திரு என்கிற சொல்லை அங்கே பொருத்தினார். இப்ப திரு அண்ணாமலை என்றால் அகன்ற தீபம், அகன்ற மிக பெரிய உயரிய உயர்ந்த, இதெல்லாம் தமிழ் சொல்ல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்ப உயர்ந்த மலையே சிவபெருமானாக காட்சி தருகிறது. மலையே சிவனாக இருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை. இப்படி நம்ம நிறைய பெருமைகளை சொல்லிட்டே பார்க்கலாம். இப்ப 6ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி உங்களுக்கு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு காலம்பரை விடிகாலம்பரை 4:30 பரணி தீபம் ஏற்றுவாங்க. எங்க திருவண்ணாமலையில தான் அதை ஏற்றுவாங்க, பரணி தீபம் ஏற்றுவாங்க. ஏற்றி சிவபெருமானுக்கு 5 தீபம் ஏற்றுவாங்க. எதுக்கு 5 தீபம்னா, பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம், தமிழில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம்னு அந்த 5 பூத தத்துவங்களுக்கும் 5 தொழிலை சிவபெருமான் செய்து வருகிறார். அந்த 5 தொழில் நாயகன் அப்படின்னா நம்ம சிவபெருமானுக்கு சொல்றோம். இந்த 5 தொழிலை நினைவுபடுத்துகின்ற விதமாக 5 பெரிய பெரிய மடக்கிற 5 தீபங்கள் ஏற்றி அந்த ஒவ்வொரு தத்துவத்துக்கும்
ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒவ்வொரு பூஜை இருக்கு, ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. அதை சொல்லி அர்ச்சனை செய்து பூஜித்து அதை அந்த பரணி தீபம் என்பதை எடுத்துட்டு காலம்பரம் நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா சாயந்தரம் தான் அங்கே போய் சேருவாங்க, மலையேறில் போய் சேருவாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி அங்கே போயிட்டு ஒரு பெரிய பூஜை பண்ணி சரியாக 5:55 to 57 அங்கே மலை உச்சியில தீபம் ஏற்றப்படும். அங்க 5:57 ஏற்றினாங்கன்னா 6 எல்லா வீடுகளும் 5:59 கரெக்டா 6 ஒரு நிமிஷம் முன்பாக 6 அனைவரது இல்லங்களிலும் தீபம் ஏற்றப்பட வேண்டும். புரியுதுங்களா? அப்போ கார்த்திகை தீபம் அன்றைய தினம் வீடாகட்டும், உங்களுடைய கடைகள், உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள், அது ஹோட்டலாக இருக்கலாம், அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸாக இருக்கலாம், இல்லை கார் ஷோரூம், ஃபோர் வீலர் ஷோரூம், மாலாக இருக்கலாம், ஐடி சென்டராக இருக்கலாம், தியேட்டர்ஸாக இருக்கலாம், நீங்கள் உங்கள் வியாபார ஸ்தலம், எனக்கு இதுதான் தொழில், நான் இதை வச்சு தான் பிழைக்கிறேன், தள்ளு வண்டிக்காரங்களாக இருக்கலாம், டிஃபன் கடையாக இருக்கலாம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸாக ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், உங்கள் கடைகளில், உங்கள் நிறுவனங்களில், உங்களுடைய கம்பெனிகளில், குறிப்பாக வீடுகளில், இல்லங்களில் சரியாக கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் 5:59 5:59 விளக்கு ஏற்றணும். 6 சரியாக ஏற்றக்கூடாது, 5:59 ஏற்றுங்கள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். இந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக முதல்ல விளக்குகளை நம்ம வாங்கிட்டு வரணும். மண் விளக்கு, சிமிழ் விளக்குன்னு சொல்லுவாங்க, மண் விளக்குகளை வாங்கிட்டு வரணும். வீடாக இருந்தாலும், கடையாக இருந்தாலும், கம்பெனியாக இருந்தாலும் ஒற்றப்படையில் தீபம் ஏற்றுவது சிறப்பு. 27 மினிமம், 27 தீபம், குறைஞ்சபட்சம் 21 வச்சுக்கோங்க, மினிமம் 21, அதிகபட்சமாக 108, அதுக்கு மேலே 1008, அதுக்கு மேலே 108, அது உங்கள் வசதி வாய்ப்புகளை பொறுத்து. மினிமம் 21, அதுக்கப்புறம் 27, அதுக்கப்புறம் 54, அதுக்கப்புறம் 108, இவ்வளோ தான் நமக்கு. இதுக்கு மேலே எவ்வளோ போனாலும் 1008, 108 அப்படின்னு நம்ம மேலே கூட்டிகிட்டே போகலாம். அப்போ 21 தீபம் ஏற்றுவது சிறப்பு, அப்படி இல்லைன்னா 27 தீபம் ஏற்றுவதும் சிறப்பு, 54 தீபம் ஏற்றுவதும் சிறப்பு, 108 தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. இந்த 4 உங்களுக்கு எது சௌரியமோ, எது உங்களால் முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். இப்போ எத்தனை தீபம் ஏற்றணுங்கிறத முடிவு பண்ணிக்கணும். புதிய அகல் விளக்குகள் தான் வாங்க வேண்டும். இப்போ இதில் ஒன்றும் சந்தேகம் வரும். இந்த 27 சொல்கிறீங்கன்னா நம்ம வீட்டிலன்னு பர்மனண்ட்டாக இருக்கும்ல, காமாட்சி விளக்கு இருக்கும், குத்து விளக்குகள் இருக்கும், அதெல்லாம் சேர்க்கை உண்டா? ஆனால் அது கணக்கு கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பர்மனண்டாக இருக்கக்கூடிய 2 ஜோதி விளக்கு, காமாட்சி மண் விளக்கு, இதை வந்து இந்த எண்ணிக்கையில் கொண்டு வராது. அது வீட்டு விளக்கு தனி, கார்த்திகை தீப விளக்கு தனி. இப்போ தனித்தனியாக கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு 21 விளக்கு வேலை, 54 விளக்கு வாங்கிட்டு இருக்கீங்கன்னா திங்கட்கிழமையே அதை வாங்கிடணும். திங்கட்கிழமையே அந்த அகல் விளக்கை வாங்கிட்டு வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நல்ல சனி குரு செவ்வாய் விடிகால முறை 5-6 அல்லது 7-8 இந்த நேரத்தில் ஒரு தண்ணீரில் அந்த அகல் விளக்கை ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். நீங்கள் விளக்கை வாங்கிட்டு வந்து 1 அந்த விளக்கை தண்ணீரில் ஊறப்படணும். அதாவது ஜலவாசம், எப்படி நம்ம கோவிலில் வந்து சிலைகள் வாங்கிட்டு வந்தால் ஜலவாசம், தானிய வாசம் அப்படின்லாம் வைக்கிறாங்களோ அது போல் தண்ணீர்லாம் ஊறப்படணும். ஊறப்போட்டு அதை திரும்ப அதை எடுத்து உலர வைக்கணும். காய வச்சுட்டு அந்த அகல் விளக்குக்கு 4 வைக்கணும். நிறைய அன்பர்கள் பக்தபுடிகள் 3 தான் வைக்கிறாங்க. 4 கண்டிப்பாக இருக்கும், 4 அது குறிக்கும், அதுதான் விஷயம். ஸோ 4 அது வைக்கணும். 4 வச்சுட்டு தூய்மையான நல்லாணி அன்பு பக்தபுடிகளே தயவு செய்து நம்முடைய நாட்டு விவசாயிகள் மர செக்குகளில் வச்சுருக்கக்கூடிய செக்கு எண்ணெயை 100 கூட போனாலும் பரவாயில்ல, செக்கு எண்ணெயை வாங்கி விளக்கு ஏற்றுங்க. இழுப்பை எண்ணெய் ஏற்றலாம், வேப்பெண்ணெய் ஏற்றலாம், விளக்கெண்ணெய் ஏற்றலாம், நல்லெண்ணெய் ஏற்றலாம். புரிதுங்களா? இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய்,
விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் அல்லது இந்த நாலு எண்ணையும் சேர்ந்து எடுத்துனா பசனையை கூட சேர்த்துட்டீங்கன்னாக்கா பஞ்சதெய்வம் ஆயிடும். இதுதான் உண்மையான பஞ்சதெய்வம். இதுதான் இதை தவிர்த்து மற்ற எண்ணெய்களை கொண்டு ஏற்றாதீர்கள். வெறும் எசன்ஸ், வெறும் வாசனை, அவ்வளோதான். அதில் வெறும் குருடாயில் இருந்தாலும் நமக்கு தெரியாது. தீபம் ஏற்றுவது நம்மளுடைய பாவம் நீக்குவதற்கு. நீங்கள் புதுசாக போய் ஒரு பாவத்தை சம்பாதிச்சக்கூடாது. ஆகையினால தூய்மையான நல்லெண்ணெயில் ஏற்றுங்கள். பஞ்சு திரிதான் போட வேண்டும், நூல் திரி தேவையில்லை. பஞ்சு திரிதான் போட வேண்டும். ஒரு விளக்குக்கு நாலு பொட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், போச்சுனாக்கா நாலு விதமான எண்ணெய் ஏற்றலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு ஆப்ஷன் நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. பஞ்சு திரி தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 21 தீபத்தில் கட்டாயம் சமையல் அறையில் ரெண்டு தீபம் வைங்க. அதே போல் சாமி ரூமில் ரெண்டு தீபம், வாசப்படியில் ரெண்டு தீபம் வைங்க, அல்லது ஷெல்ஃபில் காரில் ரெண்டு தீபம் வைங்க. அதே போல் வீட்டு வாசப்படியில் ரெண்டு தீபம் வைங்க. அதே போல் ஸ்டோர் ரூம் இருக்குமேயானால் ஸ்டோர் ரூமுக்கு வெளியில் ரெண்டு தீபம் வைங்க. நிச்சயமாக படுக்கை அறைக்கும் வாசலில் வெளியில் ரெண்டு தீபம் வைங்க. மீதி உள்ளதெல்லாம் வீட்டு வாசலில் வெளியில் சுற்றி நீங்கள் அலங்காரம் செய்யலாம். அப்போ இந்தந்த இடங்கள்லாம் ரெண்டு ரெண்டு தீபமாக தம்பதிகளாக வைக்க வேண்டும். மொத்த தீபம் ஏன் வைக்கக்கூடாதுன்னா சிங்கிளாக இருக்கக்கூடாது, அது ஒரு கப்புளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், பேராக இருக்கணுங்கிறது தான் அதனுடைய ரகசியம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தீபங்களாக வச்சு பேலன்ஸை வீட்டு வாசலாக மொட்டை மாடியில் எங்கே உங்களால் அலங்காரம் செய்ய முடியுமோ நீங்கள் அதை வைக்கலாம். மேக்சிமம் அது பௌர்ணமி நிலாவை நோக்கியதாக இருக்க வேண்டும். வாசலில் விடுற வைக்கிற தீபத்தை மட்டும் நீ பெருசாக வச்சீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நிலாவை சந்திரன் வரும் வரை அந்த தீபம் எரிய வேண்டும். வெளியே வைக்கிறீங்க, அது காத்துல அல்லது மழையில ஆஃப் ஆயிடுது, ஒன்றும் பேட் சென்டிமெண்ட்டே ஒன்றும் கிடையாது. தாராளமாக அந்த தீபத்தை நீங்கள் திரும்ப ஏற்றிட்டு சந்திரன் வந்ததுக்கு பிறகு சந்திர தரிசனம் செய்ய வேண்டும். இந்த தீப ஒளி இந்த தீபத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சந்திரனையும் தரிசனம் பண்ணலாம். அதுதான் மோக்ஷம் என்னும் சாம்ராஜ்யத்துக்கு வழி. அதுதான் ஆறும் பெரும் பாக்கியங்களை அள்ளித்தருவதற்கான வழி. சிவகடாட்சத்தை பரிபூர்ணமான நீங்க ஏத்தன விளக்கு, அதுக்கான பலன் கிடைக்கக்கூடிய மார்க்கம் சந்திர தரிசனம். அந்த நிலா வரவரையிலும் நீங்க வந்து தீபத்தை வச்சு காத்திருக்கணும். அதுதான் விஷயம். சந்திர தரிசனம் ஆனதுக்கு பிறகு திரும்பவும் உள்ள வந்து எல்லா விளக்கையும் கொண்டு வந்து வச்சுட்டு அதுலேருந்து 3 நாட்கள் நம்ம ஏற்றுறதான் நம்ம பழக்கம். ஏன்னா திருவண்ணாமலை தீபம் 1 வாரம் எரியும். இருந்தாலுமே கூட நம்ம 3 நாள் ஏற்றுறது நம்ம பழக்கம். அப்புறம் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை வந்து நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டியது. இது ஒரு பழக்கம். விசேஷமாக நான் இன்றைக்கி விரதம் இருக்க போகிறேன், சிவபெருமான் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா தாராளமாக காத்தாலேருந்து விரதம் இருங்க. சாயந்தரம் திரும்பவும் ஒரு வாட்டி தலை குளிச்சுட்டு நான் சொன்ன முறைகளை பின்பற்றி விளக்கேற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அந்த பொறி உருண்டைகள்லாம் வச்சு நிவேதனம் செய்துட்டு அப்பம் மோதனம் கொஞ்சம் சக்கர பொங்கல் அந்த பொறி உருண்டைகள் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவன் கோவிலில் ஒரு தீபம் போட்டுவாங்க. உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு ஒரு தீபம் போட்டுவாங்க. மெயினாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அந்த கோவில்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு முடிஞ்சால் என்ன வாங்கி கொடுங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், அம்மன் கோவிலாக இருக்கட்டும், அனுமான் கோவிலாக இருக்கட்டும், ராமர் கோவிலாக இருக்கட்டும், எந்த கோவிலாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எல்லாம் எத்தனை கோவில் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு 1.5 லிட்டர் 1.5 கிராம் வாங்கி கொடுங்க. அது இன்னும் கூடுதல் சிறப்பாக அந்த வீட்டில் விளக்கேற்றதை விட கோவிலில் அவங்க எண்ணெயை வச்சு விளக்கேற்றினாங்கன்னா அது இன்னும் கோடி புண்ணியமாக அமைந்தது. கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு மேலும் சந்தேகம் இருக்குமேனால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மிக அற்புதமான பதிவு செஞ்சுக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.